Hello friends, நம்ம JDO syllabusல இருக்கிற யூனிட் 9 அதாவது ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன் ஆஃப் ரெயின்ஃபோர்ஸ்ட் கான்கிரீட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. சப்ஜெக்ட் ஆர்சிசி அந்த சப்ஜெக்ட் தான் கொடுத்துருக்காங்க. அதுதான் நம்ம இப்போது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் பேசிக்காக நம்ம ஆர்சிசியோட இன்ட்ரோ வந்து பார்த்துடலாம். ரெயின்ஃபோர்ஸ்டு கான்கிரீட் ஸ்ட்ரக்சர்னால் என்ன, ஏன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம், அப்புறம் ஒரு சில கோட் புக்கில் இருக்கிற ப்ரொவிஷன்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம டிசைன் ஆஃப் பீம்ஸ் அப்புறம் காலம்ஸ் இதில் உள்ள லிமிட் ஸ்டேட் டிசைன் மட்டும் தான் நமக்கு சிலபஸில் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூஸாக பார்ப்போம். ஓகேவா, இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக பாருங்கள். இதிலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒன்றுலேருந்து ஒரு ரெண்டு க்வெஸ்சன் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாங்க இப்போது பார்க்கலாம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட்லேருந்து ஒரு 15லேருந்து 20 க்வெஸ்சன் வரைக்குமே கேட்குறாங்க. இதுவும் நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் தான், இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் அப்புறம் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அந்த சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் இந்த ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் வந்து ரொம்ப முக்கியமான டாபிக் தான். அதனால தான் இப்போது இந்த டாப்பிக்கை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு ரெயின்ஃபோர்ஸ்டு சிமெண்ட் காங்கிரீட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம். ரெயின்ஃபோர்ஸ்டு காங்கிரீட் இஸ் எ காம்போசைட் மெட்டீரியல் கம்ப்ரைசிங் காங்கிரீட் அண்ட் ஸ்டீல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம காங்கிரீட் அப்படின்னு சொல்லுவோம். காங்கிரீட்னா என்ன, சிமெண்ட் சாண்ட் அண்ட் அக்ரிகேட் இதை மிக்ஸ் பண்ணி ஒரு காங்கிரீட்டை நம்ம உருவாக்குவோம். இதில் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எக்ஸ்ட்ரா ஸ்டீல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணால் அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரெயின்ஃபோர்ஸ்டு காங்கிரீட் அப்படின்னு சொல்லுவோம். எதனால் இந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஒய் நீட், ஏன் அப்படின்னா கிரேட் ஆஃப் காங்கிரீட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு காங்கிரீட்டோட கிரேடு வந்து M20 வந்து நம்ம எடுத்துக்கிறோம். எம்னா என்ன, மிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மிக்ஸ் பண்ணுறதுல நமக்கு M20 அப்படிங்கிற ரேஷியோவில் நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். 1:1.5:3 அப்படிங்கிற ரேஷியோவில், அதாவது சிமெண்ட் 1:1 அப்படின்னா சாண்ட் 1:5 அக்ரிகேட் அதாவது கோர்ஸ் அக்ரிகேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 அப்படிங்கிற ப்ரொபோர்ஷனில் நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா M20 கிரேட் அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரியே நமக்கு M5லேருந்து M10 M15 M20 M25 இந்த மாதிரி இருக்குது. நமக்கு தேவையான நமக்கு ஸ்ட்ரக்சருக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி தேவைப்படுதோ, எவ்வளோ நமக்கு லோடு தாங்கணும், எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம அதோடய கிரேடை வந்து இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே போவோம். கிரேட் இம்ப்ரூவ் ஆக சிமெண்ட்டோட குவான்டிட்டி வந்து நமக்கு அதிகமாகும், அதாவது சிமெண்ட் அதிகமாகும், மற்றதோட குவாலிட்டி வந்து ஓரளவு கம்மியாயிரும். இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மிக்ஸ் ப்ரொபோசன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அதில் M20 நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா எம்னா மிக்ஸ், 20 அப்படிங்கிறது 20 Nm/mm² அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கியூப் இருக்குது அப்படின்னா 15 cm அப்படிங்கிற மாதிரி கியூப் இருக்கும். அதெல்லாம் நம்ம காங்கிரீட் ஸ்ட்ரக்சரில் ஃபுல்லாக பார்க்கலாம், கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலில் வரும். இதில் பார்த்தீங்கன்னா 20 Nm/mm² அப்படின்னு இருக்கக்கூடிய M20 கிரேடை நம்ம எடுத்துக்கிறோம். 20 Nm/mm² அப்படின்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அதை நம்ம டெஸ்ட் மிஷினில் வச்சு 15 × 15 × 15 அப்படிங்கிற மாதிரி வால்யூம் உள்ள ஒரு பாக்ஸில் நம்ம மோல்டில் எடுத்துப்போம் காங்கிரீட்டை. அதுக்கப்புறம் அதை க்யூரிங் பண்ணிவிட்டு 28 டேஸ்க்கு அப்புறம் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அதோட கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரக்டரிஸ்டிக் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் சொல்லுவோம். அது 20 Nm/mm² வந்து இருக்கும். அதில் நம்ம ஒரு சில கண்டிஷன்லாம் வச்சு நம்ம செக் பண்ணி பார்ப்போம் 28 டேஸ்க்கு அப்புறம். அதில் மேஜர் க்யூப்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 Nm/mm² வந்து ஸ்ட்ரென்த் இருக்கும். அதை நீங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இதோட கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் அதுதான் 20 Nm/mm². இப்போது இதில் டென்சைல் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு நார்மலாக ஒரு பீமில் காங்கிரீட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே வந்து கம்ப்ரெஷன் மட்டுமே வரப்போகிறது கிடையாது. ஓகேவா, கம்ப்ரெஷன் இது 20 Nm/mm² தாங்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் அதில் கம்ப்ரெஷன் மட்டுமே வரப்போகிறது கிடையாது. பீம் அப்படின்னாலே அதில் டென்ஷனும் வரும் கம்ப்ரெஷனும் வரும். நம்ம தியரி ஆஃப் சிம்பிள் பெண்டிங் எல்லாத்துலேயுமே பார்த்துருப்போம் கம்ப்ரெஷன் எப்படி வருது டென்ஷன் எப்படி வருது அப்படிங்கிற மாதிரி பார்த்துருப்போம். இந்த மாதிரி வரும்போது இது டென்சைல் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1/10 ஆஃப் கேரக்டரிஸ்டிக் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் தான் இதில் இருக்க போகுது. அதாவது இந்த கேரக்டரிஸ்டிக் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த்தில் 10 × 1 தான் அதோட டென்சைல் ஸ்ட்ரென்த்தே இருக்க போகுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 10 Nm/mm² கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் இருந்துச்சு அப்படின்னா டென்சைல் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா 1 Nm/mm² தான் இருக்கும், கிட்டத்தட்ட 10 மடங்கு அப்படியே கம்மியாகிடும். ஓகேவா, இதுதான் இங்கே என்ன சொல்கிறாங்க, டென்சைல் ஸ்ட்ரென்த் வந்து காங்கிரீட்டுக்கு அவ்வளோதான் தாங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நமக்கு தெரியும் காங்கிரீட் அப்படிங்கிறது டென்ஷனில் வீக். டென்ஷன்னா என்ன, முதல்ல நம்ம வந்து ஒரு மெட்டீரியல் இருக்குது அப்படின்னா அதில் நம்ம டென்சைல் லோடை வந்து அப்ளை பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு பார் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல டென்சைல் லோடை வந்து அப்ளை பண்ணுவோம். ரெண்டு சைடுமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா புல் பண்ணுவோம். ஓகேவா, இந்த புல் பண்ணும்போது
இது வந்து டிஃபார்மேஷன் ஆகும், இந்த மாதிரி இது வந்து கட் ஆகும். இப்படி நம்ம டென்சைல் லோடு வந்து டென்சைல் லோடு வந்து கொடுக்கும்போது காங்கிரீட் வந்து அங்கே 1/10 தான் அதோட ஸ்ட்ரென்த் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. காங்கிரீட்டோட ஸ்ட்ரென்த் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், 20 Nm/mm², அதாவது M20 கிரேட் ஆஃப் காங்கிரீட்டுக்கு அதோட டென்ஷன் பார்த்தீங்கன்னா வெறும் 2 Nm/mm² தான் இருக்கும். ஓகேவா, இப்போ இது ஒரு பீம் இருக்குது, இதில் நம்ம வந்து W அப்படிங்கிற மாதிரி ஒரு லோடை வந்து அப்ளை பண்ணுறோம். லோடு அப்ளை பண்ணும்போது இந்த பீம் வந்து என்னாகும், இந்த மாதிரி பெண்ட் ஆகும் அப்படிதானே. ஒரு லோடு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இந்த பீம் வந்து என்னாகும், இந்த வந்த அளவுக்கு பெண்ட் ஆகும். இந்த அளவுக்கு உங்களுக்கு பெருசாலாம் உங்களுக்கு பெண்டிங் வந்து அந்த இடத்துல இருக்காது, எலாஸ்டிக் கவர் இருக்காது, ரொம்ப மைன்யூட்டாக தான் இருக்கும். நம்ம வந்து ஒரு சால்வ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி எடுத்துருக்கோம். இந்த மாதிரி பெண்ட் ஆகும்போது உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கம்ப்ரெஷன் வந்து கிரியேட் ஆகுது. இந்த ஃபைபரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ரெஷன் வந்து கிரியேட் ஆகிருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென்ஷன் வந்து கிரியேட் ஆகிருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட லென்த் வந்து அதிகமாக இருக்கும், இங்கே வந்து கம்ப்ரஸ் ஆகிறதுனால லென்த் வந்து கம்மியாக இருக்கும். ஓகேவா, அதாவது இந்த மாதிரி தான் பெண்ட் ஆகும். பெண்ட் ஆகும்போது மேலே கம்ப்ரஷன் ஆகிருக்கிறதுனால அதோட லென்த் வந்து கம்மியாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அதோட ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் டயக்ராம் இந்த மாதிரி தான் இருக்கும். கம்ப்ரெஷன் மேலே பார்த்தீங்கன்னா கம்ப்ரெஷன் இருக்கும், இது வந்து சென்டரில் நம்ம நியூட்ரல் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சென்ட்ரல் நியூட்ரல் ஆக்சிஸில் எந்த வித ஸ்ட்ரெஸ்ஸுமே இருக்காது, அந்த இடத்துல ஜீரோ ஆகிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா கீழே இந்த ஹாஃப் போர்ஷன் இருக்குல்ல, இதில் ஃபுல்லாக உங்களுக்கு டென்ஷன் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஸ்ட்ரெஸ் வந்து அங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸாக க்ரியேட் பண்ணியிருக்கும், நெகட்டிவாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்கே வந்து நம்ம நெகட்டிவாக எடுத்துப்போம். ஓகேவா, அங்கே வந்து ஸ்ட்ரெஸ் ஃபுல்லாமே டென்சைலாக இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நமக்கு காங்கிரீட்டோட டென்சைல் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா 2 Nm/mm² தான் தாங்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல நமக்கு லோடு கம்மியாக தான் தாங்க போது, சீக்கிரமாகவே ஃபெயில் ஆகிடும். ஓகேவா, ஒரு காங்கிரீட்டு கம்ப்ரெசிவில் நம்ம 20 mm தாங்கும்போது 20 Nm/mm² தாங்குது, ஆனால் டென்ஷன் அப்படின்னு வரும்போது 2 Nm/mm² தான் அங்கே தாங்குது. ஏன் அப்படின்னா அங்கே காங்கிரீட்டுக்கு டென்சைல் ஸ்ட்ரென்த் வந்து கிடையாது, ரொம்ப 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 கம்மி கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த்தை கம்பேர் பண்ணும்போது. ஓகேவா, அதனால தான் அங்கே டென்ஷனில் அது ஃபெயில் ஆகிடுது. இப்படி இருக்க பட்சத்தில் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு மெட்டீரியல் வந்து தேவைப்படுது, அதாவது இந்த காங்கிரீட்டோட மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணி போடுற மாதிரி ஒரு மெட்டீரியல் வந்து நமக்கு தேவைப்படுது. அந்த மெட்டீரியல் எப்படி இருக்கணும் அப்படின்னா டென்சைல் ஸ்ட்ரென்த் வந்து தாங்கக்கூடியதாக இருக்கணும், அதாவது காங்கிரீட் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் எப்படி தாங்குதோ அதே அளவுக்கு ஈக்குவலாக டென்சைல் ஸ்ட்ரென்த் வந்து தாங்கக்கூடியதாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு என்னென்ன தன்மையெல்லாம் அதுக்கு இருக்கணும்னு பாருங்கள். இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம், இதில் லோடு அப்ளை பண்ணி அந்த பீமை ஒரு அனலைஸ் மாதிரி பண்ண போகிறோம். அதாவது இந்த பீம் வந்து லென்த்து பார்த்தீங்கன்னா 1 m இருக்குது. ஓகேவா, இந்த பீமோட லென்த்து ஒரு பீம் எடுத்திருக்கோம். பீம்னா நமக்கு தெரியும் டிரான்ஸ்வர்ஸாக லோடு அப்ளை பண்ணக்கூடியது தான் பீம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்னா அதை டிரான்ஸ்வர்ஸாக லோடை வந்து வாங்கும், அதாவது சென்ட்ரா செங்குத்தா பெர்பெண்டிகுலராக லோடை வாங்கும், அதுதான் நம்ம பீம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பீமில் நம்ம லோடை வந்து அப்ளை பண்ணுறோம். லோடு அப்ளை பண்ணும்போது என்னாகுது அப்படின்னா இந்த மாதிரி இது பெண்ட் ஆகுது, ஒரு சாகிங்காக இந்த மாதிரி ஒரு பெண்டிங்கை க்ரியேட் பண்ணுது. பெண்டிங்கை க்ரியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சென்டரில் இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், நியூட்ரல் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த பீம் வந்து இப்போ ஒரு 10 cm இருக்குது அப்படின்னா இந்த 5 cm கரெக்டாக இதோட சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூட்ரல் ஆக்சிஸ் அப்படின்னு இருக்கும். அந்த நியூட்ரல் ஆக்சிஸில் உங்களுக்கு எந்த வித சேஞ்சுமே நடந்திருக்காது. அந்த இடத்துல இந்த ஃபைபரில் கரெக்டாக சென்டரில் பார்த்தீங்கன்னா அதோட லென்த்தில் எந்த வித சேஞ்சுமே இருக்காது, சேம் அஸ் இதே அளவுக்கு தான் இங்கேயும் இருக்க போது. மேலே பார்த்தீங்கன்னா லென்த் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும் கம்ப்ரெஷன் க்ரியேட் ஆகிறதுனால. கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஃபைபர் பாட்டம் மோஸ்ட் ஃபைபரில் டென்ஷன் க்ரியேட் ஆகிருக்கும், லென்த்து வந்து அதிகமாக அங்கே உருவாகிருக்கும் அந்த லோடுனால் ஏற்படக்கூடிய டிஃபார்மேஷன். ஓகேவா, டென்ஷன் அண்ட் கம்ப்ரெஷன் க்ரியேட் ஆகிருக்கு. இதுவுமே உங்களுக்கு க்வெஸ்சனில் கேட்பாங்க, பேசிக் க்வெஸ்சனாக இருந்தாலுமே இந்த ஜேடிஓ எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்பாங்க. அதாவது பீமில் லோடு அப்ளை பண்ணும்போது மேலே என்ன க்ரியேட் ஆகும், கீழே என்ன க்ரியேட் ஆகும், பாட்டம் மோஸ்ட் ஃபைபரில் என்ன க்ரியேட் ஆகும்னு கேட்பாங்க. கம்ப்ரெஷனா டென்ஷனா இந்த மாதிரி கேட்பாங்க. நீங்கள் டாப் ஃபைபர் அப்படிங்கிற பட்சத்தில் கம்ப்ரெஷன் அப்படிங்கிற மாதிரி கம்ப்ரெஷன் அப்படிங்கிற மாதிரி மார்க் பண்ணணும், பாட்டம் மோஸ்ட் ஃபைபரில் டென்ஷன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மார்க் பண்ணணும். நியூட்ரல் ஆக்சிஸில் ஸ்ட்ரெஸ் இருக்குமான்னு கேட்பாங்க, எந்த வித ஸ்ட்ரெஸ்ஸுமே இருக்காது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சிஎஸ்எஸ் டிஸ்ட்ரிபியூஷன் டயக்ராமை கூட உங்களுக்கு ஒரு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க நமக்கு. அதாவது இது ஒரு ஆர்கிடெக்சரல் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸாம் போட்டாங்க 2018-17 அந்த டைமில், அதில் கூட இந்த க்வெஸ்சன் வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேவா, இதை அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, அந்த ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் டயக்ராம் கேட்டிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், லீனியராக தான் இதோட வேரியேஷன் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தவித பேரபோலிக் வேரியேஷன் 2 degree பரவல் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஒரு பீமில் நமக்கு லோடு அப்ளை பண்ணும்போது அதோட ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு, அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. லீனியராக இருக்கும், சென்டரில் ஜீரோ ஸ்ட்ரெஸ் தான் உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு
இந்த இதுதான் நம்ம இப்போ அனலைஸ் பண்ண போகிறோம். எப்படி அனலைஸ் பண்ணுறோன்னு பாருங்கள். நமக்கு தெரியும் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து எப்படி சால்வ் பண்ணுவோம். இந்த ஒவ்வொரு ஃபைபரையும் நம்ம எடுத்திருக்கோம் பாருங்கள். அதாவது சென்டரில் இருக்க ஃபைபர் வந்து 1 அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே உள்ள ஃபைபர், அதாவது கம்ப்ரஷன் க்ரியேட் ஆகிருக்கும் அந்த இடத்துல உள்ள ஃபைபர் 2 எடுத்திருக்கோம். அதுக்கு மேலே அதோட லென்த் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகேவா? ஃபைனலாக 4th ஃபைபர், ஃபைனல் அதாவது லாஸ்ட் டாப்பில் உள்ள ஃபைபரில் பார்த்தீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு லென்த் வந்து கம்மியாக இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென்ஷன் க்ரியேட் ஆகும். டென்ஷன் க்ரியேட் ஆகும்போது இந்த இடத்துல உங்களுக்கு மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். அதாவது மேக்ஸிமம் ஆஃப் லென்த் அங்கே தான் இருக்கும். அப்புறம் 6th பார்த்தீங்கன்னா அதோட கொஞ்சம் கம்மியான லென்த் அதிகமாக இருக்கும். 5th அதோட கொஞ்சம் கம்மியாக இருக்கும் லென்த் அதிகமாகிறது. சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபார்மேஷனே இருந்திருக்காது, அங்கே லென்த் வந்து 0 தான் வேரி ஆகிருக்க போகுது. நமக்கு தெரியும் நம்ம ஸ்ட்ரெயினை எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த் போட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரெயின் வந்து கிடச்சிரும். அதாவது இதோட இனிஷியல் லென்த் வந்து 1 மீட்டர் இருக்குது அப்படின்னா இது எவ்வளோ சேஞ்ச் ஆகுது, அந்த 1 மீட்டருக்கு எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ ஒரு 0.1 mm சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னா அந்த 0.1 mm டிவைடட் பை இந்த 1 மீட்டர் போட்டோன்னா நமக்கு எவ்வளோ ஸ்ட்ரெயின் அங்கே நடந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரெஸ் எப்படி கண்டுபிடிப்போம். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் யங்ஸ் மாடுலஸ்க்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை ஸ்ட்ரெயின் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்லலாம் பார்த்துருப்போம் ப்ரீவியஸாக. ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் பிளேலிஸ்ட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல் அதனால் பார்த்துருப்போம். இதை பற்றி ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை ஸ்ட்ரெயின் தான் நமக்கு யங்ஸ் மாடுலஸ்ன்னு கிடைக்கும். நமக்கு என்ன தேவை அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸு தான் தேவை. இந்த ஸ்ட்ரெஸ்ஸை அப்படியே இங்கே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ஸ்ட்ரெயின் இன்டு யங்ஸ் மாடுலஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸோட ஃபார்முலா வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேவா? இங்கே வந்து இ, அதாவது இனா என்ன, யங்ஸ் மாடுலஸ் அப்படின்னு சொல்லுவோம். யங்ஸ் மாடுலஸ் அப்படிங்கிறத 1 Nm/mm² எடுத்துருக்கோம். லென்த் பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் நம்ம எடுத்துருக்கோம் சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபைபர்னால் என்னங்க, அதாவது சென்டரில் இருக்க ஃபைபர், நியூட்ரல் ஆக்சிஸில் உள்ள ஃபைபர் தான் ஃபஸ்ட்டு ஃபைபர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த 1வது உள்ள ஃபைபரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது சேஞ்ச் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் எதுவுமே இருக்காது, அங்கே எந்தவித ஸ்ட்ரெஸ்ஸுமே கிடையாது. அதனால் அங்கே டிஃபார்மேஷன் 0 தான் இருக்க போது, சேஞ்ச் இன் லென்த் 0 தான் இருக்க போது. அப்போ சேஞ்ச் இன் லென்த் டிவைடட் பை ஒரிஜினல் லென்த் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஸ்ட்ரெயின் கிடைக்கும். நமக்கு சேஞ்ச் இன் லென்த் வந்து 0 அப்படி இருக்க பட்சத்தில் 0 டிவைடட் பை 1 மீட்டர் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயின் வந்து 0 தான் கிடைக்க போது. மறுபடியும் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸு கண்டுபிடிக்கும் போது யங்ஸ் மாடுலஸ் இன்டு ஸ்ட்ரெயின் போடுவீங்க. ஆல்ரெடி நமக்கு ஸ்ட்ரெயினோட வேல்யூ 0 தான் இருக்குது. அப்போ ஸ்ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல 0 ஆயிரும். ஓகேவா? இதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்ட்ரெயின் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஓகேவா? ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்ட்ரெயின். இந்த ரெண்டுமே நமக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே அதனால தான் ஸ்ட்ரெஸ் 0 ஆகிடுச்சு அப்படிங்கிற, ஸ்ட்ரெயின் வந்து 0 ஆகிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்ட்ரெஸ்ஸுமே உங்களுக்கு 0 ஆயிரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃபைபர் எங்கே இருக்குன்னு பாருங்கள். செகண்ட் ஃபைபர் வந்து ஃபஸ்ட்டு ஃபைபருக்கு மேலே இருக்குது. மேலே என்ன ஜோன், கம்ப்ரஷன் ஜோனு. அங்கே வந்து லென்த் வந்து கம்மியாக இருக்கும். ஓகேவா? இருக்கிற லென்த்தை விட லென்த் வந்து கம்மியாக இருக்கும். அது ஒரு கம்ப்ரஷன் ஜோன் அப்படிங்கிறதுனால. அதனால தான் நம்ம எப்படி எடுத்திருக்கோம் அப்படின்னா மைனஸில் நம்ம எடுத்திருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு -1 mm வந்து உங்களுக்கு லென்த் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. சேஞ்ச் இன் லென்த் பார்த்தீங்கன்னா -1 mm. ஏன் மைனஸில் போட்டிருக்கோம், அங்கே கம்ப்ரஷன் லென்த் வந்து கம்மியாக இருக்குது. ஓகேவா? அப்போது மைனஸில் போட்டு நம்ம கால்குலேட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த் போடுவோம். -1 டிவைடட் பை 1 மீட்டரை நம்ம வந்து எம்எம்மாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 1000 அப்படிங்கிற மாதிரி போடுவோம். 1000 தான் இங்கே எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னா 10³ அப்படின்னு எழுதியிருக்கோம். இப்போ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா -1 × 10⁻³ அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். இந்த 1000 மேலே போச்சு அப்படிங்கிற பட்சத்தில் 10⁻³ அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். ஸ்ட்ரெயினை எப்படி அங்கே வந்து மறுபடியும் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்ட்ரெயினை யங்ஸ் மாடுலஸால் மல்டிப்ளை பண்ணுவோம். நமக்கு தெரியும் யங்ஸ் மாடுலஸோட வேல்யூ எவ்வளோ, 1 Nm/mm² தான் கொடுத்துருக்காங்க. 1 Nm/mm² அப்படிங்கிற பட்சத்தில் 1 மறுபடியும் இந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா சேம் அதே வேல்யூ தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஓகேவா? -1 × 10⁻³ அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னா 10 ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ வந்து கிடச்சிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு தேர்ட் ஃபைபர்னால் இது அதுக்கு கொஞ்சம் மேலே, அது கொஞ்சம் மேலே இன்னும் கொஞ்சம் லென்த் வந்து கம்மியாக இருக்கும். ஓகேவா? கம்ப்ரஷன் தான் ஆகுது, லென்த் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே வந்து -3 mm வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன அசம்ஷன் தான். ஓகேவா? -3 mm கம்மியாக இருக்குது அப்படின்னா மறுபடியும் என்ன பண்ணுவோம், சேஞ்ச் இன் லென்த் போய் ஒரிஜினல் லென்த் போட்டிங்கன்னா -3 டிவைடட் பை 10⁻³ இருக்குமா, இது வந்து ஓவரால் லென்த்து. அப்படி இருக்க பட்சத்தில் கீழே இருக்கும்போது 10⁻³ தான் இருக்கும். ஏன்னா 1000 mm இது மேலே போச்சுன்னா தான் மைனஸ் ஆகும். அப்போ -3 இன்ட்டு
10^-3 அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஸ்ட்ரெயினோட வேல்யூ கிடைக்கும். இங்கே மறுபடியும் நம்ம ஒன்றால் மல்டிப்ளை பண்ணுறோம். ஏன் ஒன்றால் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, யங்ஸ் மாடுலஸ் அப்படிங்கிறது 1 Nm/mm², அதை கால்குலேட் பண்ணும்போது என்ன கிடைக்குது, -3 × 10^-3 கிடைக்குது. இதே மாதிரி தான் சிமிலராக நம்ம 4th ஃபைபருக்கும் நம்ம கண்டுபிடிச்சிருவோம். நெக்ஸ்ட்டு இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக கீழே உள்ள ஃபைபரில் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகிருக்கும். 5th ஃபைபரில் பார்த்தீங்கன்னா லென்த் வந்து அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, பாட்டமில் நியூட்ரல் ஆக்சிஸ்க்கு கீழே டென்ஷன் வந்து க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிருது. அப்போ 5th ஃபைபரில் வந்து உங்களுக்கு டென்ஷன் தான் க்ரியேட் ஆகும். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 mm வந்து அதிகமாகுது, அதாவது டிஃபார்மேஷன் சேஞ்ச் இன் லென்த்து சொல்லுவோம்ல, அந்த டெல் எல் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு 1 mm அதிகமாகுது. அப்போ டெல் எல் பை எல் ஸ்ட்ரெயின் போட்டோம் அப்படின்னா 1 × 10^3 மட்டும் கிடைக்கும் பாசிட்டிவாக. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்க போது ஸ்ட்ரெஸ் வந்து 1 × 10^-3 அப்படிங்கிற மாதிரி இருக்க போது, இதே மாதிரி தான் சிமிலராக உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்க போது. இது ஏன் இப்படி சால்வ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கு பாட்டம் மோஸ்ட் ஃபைபரில் அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக தான். மேலேயும் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் க்ரியேட் ஆகிருக்கு, கீழே பாட்டம் ஃபைபர்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஓகேவா, இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, கீழே நமக்கு ஒரு தகுந்த அதுக்கேற்றமான டென்ஷன் ஸ்ட்ரென்த் தாங்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் போட்டாதான் அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு பீமாக இருக்கிற பட்சத்தில் லோடு அப்ளை பண்ணும்போது ஒரு ஸ்ட்ரக்சரில் லோடு வந்து அது தாங்கும். ஓகேவா, அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, காங்கிரீட் வீக் இன் டென்ஷன், 2 Nm/mm² தான் அதோட டென்சைல் ஸ்ட்ரென்த் இருக்குது, ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ கம்மியான லோடு அப்ளை பண்ணாலே அது ஃபெயில் ஆகிடும். அதனால தான் நம்ம வந்து ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து அங்கே ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகேவா, கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்லி 2 Nm/mm² தான் தாங்குது. மேலே கம்ப்ரஷன் ஃபைபரில் 20 Nm/mm² வந்து தாங்குது, மேலே கம்ப்ரஷன் கீழே டென்ஷன். இந்த 2 Nm/mm² இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஸ்டீல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறதும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன கெப்பாசிட்டிலாம் இருக்கணும், ஃபஸ்ட்டு நம்ம எதுக்காக போடுறோமோ அந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் நமக்கு அந்த இடத்துல அது டென்சைல் ஸ்ட்ரென்த்தை வந்து தாங்க போகுது. அப்போ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன பார்க்கணும் அப்படின்னா, டென்சைல் கெப்பாசிட்டி அதுக்கு இருக்கணும். டென்சைல் கெப்பாசிட்டினா என்ன, இந்த மாதிரி நம்ம டென்சைல் லோடு அப்ளை பண்ணும்போது அது எலாங்கேட் ஆகணும், டிஃபார்மேஷன் ஃபெயில் ஆகாமல் அந்த இடத்துல வந்து லோடை வந்து அது தாங்கணும், டென்சைல் கெப்பாசிட்டி இருக்கணும். டென்சைல் லோடு அப்ளை பண்ணும்போது அது ஓரளவாச்சு தாங்கணும், அப்படிப்பட்ட ஒரு மெட்டீரியல் நமக்கு வேணும் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு டக்டைல் ப்ராப்பர்ட்டி இருக்கணும். டக்டைல் அப்படின்னா நம்ம சொல்லுவோம் பிரிட்டில், அப்புறம் டக்டைல் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவோம். பிரிட்டில்னா என்ன, நொறுக்கும் தன்மையுடையது. அதாவது இந்த சாக் பீஸ் காங்கிரீட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிட்டில் ஃபெயிலியர் தான் நடக்கும், அங்கே நொறுங்கி போயிடும், நொறுங்கி ஃபெயில் ஆகிடும். டக்டைல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா இந்த நம்ம எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இந்த கம்பி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வளைச்சி நெளிச்சு உங்களுக்கு ஒரு மெட்டீரியலை உருவாக்க முடியும். ஓகேவா, கோல்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி உருவாக்க முடியும் அதை வளைச்சி. அப்படிப்பட்டது தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டக்டைல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். வளைந்து கொடுக்கும் தன்மை அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் தமிழில். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு டியூப்லைட் இருக்குது அப்படின்னா, அந்த டியூப்லைட்டை வந்து நீங்கள் லோடு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆயிரும், நொறுங்கி போயிடும், அதெல்லாம் பிரிட்டில் ஃபெயிலியர் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இதுவே நீங்கள் ஒரு ஒரு ராடு இருக்குது, ஸ்டீல் ராடு இருக்குது, ஸ்டீல் கம்பி இருக்குது, இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அதில் எப்படி லோடு அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு வந்து வளைஞ்சி தான் போகுமே தவிர நொறுங்கி போகாது. ஓகேவா, அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டக்டைல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு தெர்மல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தெர்மல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னா தெர்மல் ஸ்ட்ரெஸ், ஒரு சூரியனால் ஏற்படக்கூடிய வெப்பத்தினாலையும் சரி, இல்லைனா ஒரு ஹீட்டினால் ப்ரொடியூஸ் பண்ணுற வெப்பத்தினால என்னாகும், தெர்மல் ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து அங்கே வந்து க்ரியேட் ஆகி அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். நார்மலாகவே ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா ஹீட் அப்ளை பண்ணும்போது அது வந்து அதில் உள்ள அது உள்ளே இருக்கிற மாலிக்குல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும், விரிவடையும். விரிவடையும் போது அங்கே தெர்மல் எக்ஸ்பான்ஷன் வந்து க்ரியேட் ஆகும். அப்படி இருக்க பட்சத்தில் அதையும் அது தாங்கணும். ஓகேவா, காங்கிரீட் எந்த அளவுக்கு அதோட தெர்மல் எக்ஸ்பான்ஷன் இருக்கோ அதே அளவுக்கு ஈக்குவலாக இதுக்கும் இருக்கணும். அப்படின்னா தான் அங்கே ஸ்ட்ரெஸ் வந்து ஈக்குவலாக, ஸ்ட்ரெயின் வந்து அங்கே ஈக்குவலாக இருக்கும். ஸ்ட்ரெயின் காம்பட்டபிலிட்டி அங்கே ரொம்ப முக்கியம். ஓகேவா, ஸ்ட்ரெயின் காம்பட்டபிலிட்டி அப்படின்னா ரெண்டுமே சேர்ந்து வளைஞ்சு கொடுக்குற மாதிரி அங்கே இருக்கணும். அப்படின்னா அதுக்கு வந்து தெர்மல் எக்ஸ்பான்ஷன் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 3வது பாயிண்ட். அப்புறம் என்னென்னா பாண்டு என்னென்னு அப்படின்னா காங்கிரீட்டோட அது வந்து நல்ல ஒரு பாண்டாக இருக்கணும், நல்லா சேர்ந்து நல்ல ஒரு பிணைப்பாக இருக்கணும். இருந்தால் தான் அதோட ஈக்குவலாக உங்களுக்கு ஸ்ட்ரெயின் காம்பட்டபிலிட்டியை அங்கே ப்ரொவைட் பண்ண முடியும். ஓகேவா, அப்போ அது பாண்டும் அதுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெண்டபிலிட்டி, நல்லா பெண்ட் ஆகணும். ஓகேவா, டென்சைல் ஸ்ட்ரென்த் அப்படின்னால அது பெண்ட் ஆகக்கூடிய, இப்போ நம்ம லோடு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி அது பெண்ட் ஆகணும், அதுதான் பெண்ட் அபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, கிட்டத்தட்ட டக்டைல் ப்ராப்பர்ட்டி எல்லாமே சேம் தான், டென்சைல் கெப்பாசிட்டி எல்லாமே ஒரே மீனிங் தான் உங்களுக்கு வரப்போகுது. ஓகேவா, இது இருக்கிற ஒரு மெட்டீரியல் வந்து நமக்கு வேணும்
அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம எந்த மெட்டீரியலை ப்ரிஃபர் பண்ணுவோம் அப்படின்னா அதுதான் நம்ம ஸ்டீல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதுக்காக தான் நம்ம என்ன சொல்கிறோம், அதுக்காக தான் நம்ம ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு ஸ்டீலை வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணுறோம். கான்க்ரீட்டில் டென்சைல் ஸ்ட்ரென்த்தை தாங்கிறதுக்காக இந்த எல்லா குவாலிட்டியும் அதுக்கு இருக்கிறதுனால. ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஒரு ஸ்டீலை நம்ம எதுக்கு கான்க்ரீட்டோட சேர்த்து நம்ம ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நமக்கு தெரியும், ஒரு ஈக்குவேஷன் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணணும் அதோட ஸ்ட்ரென்த்தை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு. இதை தான் நம்ம ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலாக ஃபுல்லாகவே படிச்சிருப்போம். ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலை படித்ததை வச்சு தான் நம்ம ஆர்சிசியில் ஈக்குவேஷன் வந்து டெவலப் பண்ணுவோம். அதாவது என்னென்னா, மேக்ஸிமம் லோடு கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, நம்ம லோடு கொடுக்குறோம், அது எவ்வளோ லோடு தாங்குது. ஓகேவா? எவ்வளோ லோடு தாங்குது, அது எவ்வளோ லோடில் ஃபெயிலியர் ஆகுது, இதெல்லாம் நமக்கு தேவை அப்படின்னா அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் தேவை. அந்த ஈக்குவேஷன்லாம் டெவலப் பண்ணி தான் நம்ம ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலில் படிச்சிருப்போம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெண்டிங் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க, தியரி ஆஃப் சிம்பிள் பெண்டிங் சொல்லுவாங்க. இதுதான் நம்ம ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலில் ஃபுல்லாக படிச்சிருப்போம். எம் பை ஐ ஈக்குவல் டு எஃப் பை ஒய், இது வந்து எஃப் சரியா, எஃப் பை ஒய் ஈக்குவல் டு இ பை ஆர். எம்னா என்ன, மொமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஐனா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்னு சொல்லுவோம். எஃப்னா ஸ்ட்ரெஸ், பெண்டிங் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒய்னா அதோட டிஸ்டன்ஸ், அதான் நம்ம ஒய் அப்படின்னு சொல்லுவோம். இ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யங்ஸ் மாடுலஸ், ஆர் வந்து ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அதெல்லாம் நம்ம ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்துருப்போம். இப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னா, இந்த இபிஆர் தேவை கிடையாது, இந்த ஈக்குவேஷன் மட்டும் எடுத்துக்கோங்க. எம் பை ஐ ஈக்குவல் டு எஃப் பை ஒய், அது எம் மட்டும் தான் நமக்கு தேவை. எம்னா என்னென்னா மேக்ஸிமம் மொமெண்ட், அது எவ்வளோ தாங்கும், மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா எவ்வளோ மொமெண்ட் வந்து அது தாங்குது, லோடை எவ்வளோ லோடு பேரிங் கெப்பாசிட்டி அதுக்கு இருக்குது, அதுதான் நம்ம எம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எம்மை மட்டும் இங்கே வச்சுட்டு இந்த ஐ எங்கே கொண்டு போனீங்க அப்படின்னா எஃப் இன்ட்டு ஐ பை ஒய் நமக்கு கிடைக்கும். நமக்கு தெரியும் ஐ பை ஒய் அப்படிங்கிறத செக்ஷன் மாடுலஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு முக்கியமான குவஸ்டின் இது என்ன அப்படின்னா, பீமில் நமக்கு லோடை தாங்கக்கூடிய திறனை எதை வச்சு சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. அந்த கொஸ்டின் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். அதுக்கு ஆன்சர் என்னென்னா செக்ஷன் மாடுலஸ். ஓகேவா? ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க, மொமெண்ட், ஸ்ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி, ஏரியா இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஏரியா, லென்த்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம பீமில் பார்த்தீங்கன்னா எதை வச்சு அதோட ஸ்ட்ரென்த்து இருக்கும் அப்படின்னா செக்ஷன் மாடுலஸ், அதாவது அதோட ஜாமெட்ரிக்கல் பேராமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஜெட் செக்ஷன் மாடுலஸை பொறுத்தா அதோட ஸ்ட்ரெஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. எஃப்னா என்ன அப்படின்னா பெண்டிங் ஸ்ட்ரெஸ், இசட்னா என்ன அப்படின்னா செக்ஷன் மாடுலஸ், எம் அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. இந்த எம்மை வச்சு தான், இந்த ஃபார்முலாவை வச்சு தான் நம்ம ஃபுல்லாகவே ஆர்சிசியில் சால்வ் பண்ணுவோம். ஓகேவா? இந்த இசட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்டாங்கிள் அப்படின்னா பிடி கியூ பை 12 அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். இதுவே சர்க்கிள் அப்படின்னா பைடி கியூப் பை 32 அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். யூனிட் பார்த்தீங்கன்னா எம் கியூப் இல்லைன்னா எம்எம் கியூப், இதுதான் இதோட யூனிட். ஐக்கு யூனிட் என்ன, அதாவது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாக்கு யூனிட் என்ன, எம்எம் பவர் 4 அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா மீட்டர் பவர் 4 அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எஃப் மேக்ஸ் அப்படின்னா என்ன, மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ், மேக்ஸிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்து அது எவ்வளோ தாங்குது, அதான் நம்ம என்ன சொல்லுவோம், எஃப் மேக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அந்த எஃப் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா பிரிட்டில் மெட்டீரியலுக்கு எஃப்சின்னு எடுத்துப்போம், டக்டைல் மெட்டீரியலுக்கு எஃப்ஒய் அப்படின்னு எடுத்துப்போம். டக்டைல் மெட்டீரியல்னா என்ன, ஸ்டீல் இந்த மாதிரி ஐட்டம், இதுக்கு தான் நம்ம என்ன எடுத்துருப்போம், எஃப்ஒய் அப்படின்ற மாதிரி எடுத்துப்போம். ஈல்டு ஸ்ட்ரென்த், ஈல்டு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்துருப்போம். சி அப்படின்னா எஃப்சி அப்படின்னா நம்ம பிரிட்டில் மெட்டீரியல், காங்கிரீட் இந்த மாதிரி பிரிட்டில் மெட்டீரியலுக்கு எஃப்சி அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம், மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ். ஓகேவா? இது எல்லாமே உங்களுக்கு கோட் புக்கில் கொடுத்துருப்பாங்க, என்னென்ன வேல்யூ இருக்கும், எது இது வந்து எவ்வளோ தாங்கும், 250 அப்படின்னா ஈல்டு ஸ்ட்ரென்த் அப்படின்னா உங்களுக்கு 250 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர் வந்து அது தாங்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கோட் புக்கில் சூஸ் பண்ணுவோம். டிசைன் பண்ணும்போது என்னென்ன டைமென்ஷனுக்கு என்னென்ன ஸ்டீல் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணலாம், இது எல்லாமே நம்ம டிசைன் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ஸ்டீல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எதுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம், ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்னா என்ன, அப்புறம் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலா எப்படி நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம், இது எல்லாமே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட கண்டினியூவாக நம்ம ஒரு சில ப்ரொவிஷன்ஸ்லாம் இருக்குது, அதாவது டிசைன் லோட்ஸுக்கு வந்து நம்ம என்ன கோட் புக் யூஸ் பண்ணுறோம், பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம சேனலை மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எக்ஸாம் ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது, சீக்கிரமாகவே உங்களுக்கு எக்ஸாம் வந்துடும். நீங்கள் தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். கண்டினியூஸாக கிளாஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். டைமை எந்த அளவுக்கு நீங்கள் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஃப்யூச்சர் அமைய போகுது, அதை மட்டும் யோசிச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.